वाह, इन्हें भैया यार रूम पुरी चिर का हाँ इन्ना चे यार पुम्बल बान नली रहे ये ले क्या राव दे मेरे कई बच्चा ये नक संकोच मर को संकोच मर का नाले कल्याण मुची ना पंडा टी बंद कई का लंगी इंगी पढ़ा दे आदु परवाल है परवाल लिया इवर माना आलता नी चिर रहा इन्ना चे यार इप्पर आदि चाहिए था इन्ना इन्ना இல்லை கோட் ரொம்ப எடுப்பா இருந்தது அப்பவே புடிச்சு கண்ண உறுத்திட்டு இருந்ததனால ரெடிமேடா இல்ல எடுத்துச்சுதான் சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன் ரெடிமேட்லாம் ஒண்ணுல தச்சதுதான் அதுக்கு ஏன் இவ்வளவு பதஷ்டப்படுறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சரி சாப்பிடலாம் ஆச்சா ஆச்சு இனிமே என்ன படுத்துக்க வேண்டியதானே ஆமா ஏ சாவியை வெளியே தூக்கி போடுறீங்க அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு திடுதுப்புன்னு பாதி ராத்திரில எந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாரோ பொம்பளை பேர சொல்லி கதவை தட்டிடுவேன் அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனாலதான் பாதுகாப்பா இப்பவே சாவி தூக்கி வெளியே வீசிட்டேன் அது சரி ஆனா இப்ப வெளியே போகணும்னா இனி எங்க வெளியே போறது ஃபுல் நைட் நம்ம கூட தான் காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான் அவன் சாவி எடுத்து ஜன்னல் வழியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும் இந்தா உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கியை கட்டிக்கோ இல்ல நான் எதுவும் கழட்ட மாட்டேன் கழட்ட மாட்டியா ஏண்டா அப்ப ராத்திரி போற நீ படுத்துக்கு போறது இல்லையா நான் இப்படியே படுத்துக்கறேன் ஏச்சி கல்யாணதரா கத்திரி வெயில கோட் சூட்டோட இப்படியே படுத்தேன்னு வெய்யே புழுக்கத்துல அப்படியே எல்லாம் வெந்துரும் நான் பாரு இப்போ பேண்ட் ஷர்ட் பனியன் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜெட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன் உன்னையும் ஜெட்டியோட படுத்து சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா நீ புதுசா இருக்கறதனால சங்கோச்சப்படுவேனா போனா போதுன்னு விட்டுட்டேன் அப்புறம் என்னாச்சு ஏன் திரும்பி நின்ட லுங்கி கட்டல நீங்க கட்டுங்க உனக்கு முதல்ல நீங்க கட்டுங்க ஓஹோஹோ நீ ஃப்ரீயா இருக்கலாம் நினைக்கிற போலக்கு ஓகே 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 நான் கூட நீ சங்கோச்சப்படுற என்னமோ நினைச்சேன் இத பாருங்க எனக்கு நேச்சுரலாவே குளிர்ச்சியான உடம்பு சின்ன வயசுல இருந்தே சூட் கோட்டோட படுத்து தான் பழக்கம் ஐ அம் சாரி என்ன மனசுறங்க டேய் எதுக்கு தலான எடுத்து கேள போட்ட நான் கீழ படுத்துக்க போறேன் கீழயா நீங்க மேல படுத்துக்கங்க என்ன விளையாட்டு பண்றியா அந்த லலிதா அம்மா எவ்வளவு பொறுப்பா உன்ன பாத்துக்கறேன்னு சொல்லி எங்கட்ட கொண்டு வந்து அடைச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ணனும் வெளிய வெளிய நீ கீழ படுத்துறேன்னு தெரிஞ்சதுனா அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் மரியாதையா மேல படு ஏங்க இவ்ளோ சின்ன கட்டில எப்படிங்க ரெண்டு பேர் படுக்க முடியும் அரஞ்சிருவேன் என்ன மிரட்டறீங்க மிரட்டறதா இவ்ளோ நேரம் வாயில பேசிட்டு இருந்தேன் நீ எதா பேசுற இழுத்துறேன் தலங்க நீடு எல்லடா கொஞ்சம் இப்படி திரும்பி படு ஏன் ஒரு சமாச்சாரம் இருக்கு பரவாயில்ல இப்படியே சொல்லு இல்ல உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படிலாம் ஒண்ணு இல்லையே இல்ல இல்ல ஏதோ ஒரு ஒரு அதிசயம் இருக்கு அது இல்லாமையா அந்த அம்மா வந்து உன்னை இவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கிறோம்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாங்க எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் என்ன கொஞ்சம் கைய தூக்கு எதுக்கு இல்ல நான் எப்பவுமே தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கறதா பழக்கம் அதுக்காக தான் ரெண்டு தலகாணி வச்சிருந்தேன் நீ இப்ப ஒரு தலகாணி எடுத்துட்டியல்ல அதனால இப்ப எனக்கு கட்டி பிடிச்சிட்டா தான் தூக்கம் வரும் கைய தூக்கு மாட்டேன் தூக்குடாடே ஐயோ என்ன விட்டுறங்களே நான் ஆம்பளை இல்ல பொம்பளை என்னது ஆம்பளை இல்ல பொம்பளையா ஆமா நிஜமாவா இந்தங்க ஒட்டு மீச ஒட்டு மீச கரெக்ட் இருந்தா கூட மீச முளைக்காத ஒரு 16 17 வயசு பையனா இருப்பியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கே இல்லங்க நான் பொம்பளை தான் பொம்பளை தானா ஓகே ஓகே பொம்பளை தான் ஆமா எதுக்காக இப்படி வேஷம் போட்டு இங்க வந்திருக்க என்ன பழைய கேஸ்ல ஏதாவது மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா இங்க அனுப்பிச்சாங்க இல்லங்க உண்மையிலேயே என் பாதுகாப்புக்காக தான் அந்த அம்மா என்னை இங்க கொண்டு விட்டாங்க நிஜமா நிஜமா தான் சரி ஓகே ஆமா ஆம்பளை வேஷம் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்களே
என்னதான் ஆம்பள வேஷம் போட்டா கூட பொம்பளைங்கறத ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிக்கவே இல்லையா? உதாரணத்துக்கு நீ அந்த அம்மாவோட தான் வந்த, அந்த அம்மா போட்ட அதே சட்டை நீ எதுக்கு போட்டு வந்த? அதுலயே உன் பொம்பளை பத்தி தெரியல? அப்படின்னா நான் பொம்பளைங்கறது முதலே தெரியுமா? தெரியுமாவா? நானே திருடேன், என்ன தேடி ஒரு போலீஸ் வருதுன்னா கூட யாரும் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்க வைக்க மாட்டேன். இந்த அம்மா ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை பையன்னு சொல்லி தான் எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அழுத்தி அழுத்தி பையன் பையனே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னன்னா கையை இப்படி இறுக்கி கட்டிட்டு கடைசி வரைக்கும் இறக்காமே நின்று இருந்த. அதுலயே நீ பொம்பளை எனக்கு தெரியாது. சரி அது போட்டோம். அந்த அம்மா இவ்வளவு தூரம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருக்காங்களே, யாருனாலும் உனக்கு ஆபத்து சொல்லுமா? யார் உனக்கு எதிரீங்க? என்ன ஆலோசனைகள்? இந்த பாரு, எங்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிருக்காங்களா? அந்த அம்மா எல்லாத்தையும் அவங்கள மாதிரியே நினைச்சிட்டே எப்படி? நாங்கெல்லாம் திருடனாமா இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை வார்த்தை கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் ஜெனுவா நடந்துக்குவோம். வேர்ட் இஸ் அ வேர்ட் யூ நோ? இங்கிலீஷா? என்ன பண்ண சொல்ற? பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி வீட்டுல ஆசையா படிக்க வச்சாங்க, ஆனா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கொடுக்கல. அதனால நாங்களா ஒரு உத்தியோகத்தை தேடிட்டோம். கதவு பூட்டி இருந்துச்சு? பூட்டல. பூட்டின மாதிரி ஆக்ட் பண்ண. நான் வெளியே காவலுக்காக படுத்துக்கிறேன், நீ உள்ள கட்டல படுத்துக்கோ. நீங்க இங்கேயே படுத்துக்கலாமே. படுத்துக்கலாங்கற? ஆமா படுத்துக்கலாம். ஆனா நான் இப்ப இருக்கிற மாதிரியே ராத்திரியே இருப்பேன் சொல்ல முடியாது. திடீர்னு பாதி ராத்திரில வேற மாதிரி ஏதாவது மூடு வந்து ஆயிடுச்சுன்னா? ஐயோ என்ன பண்ண சொல்ற? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கே மேல நம்பிக்கை கிடையாது. குட் நைட். மேடம் காஃபி. எதுக்கு? கீழே நாயர்கள்ல இருந்து முதல்ல நான் காஃபி சாப்பிட்டு இருக்காரு, உங்களுக்கு கொடுத்துட சொன்னது. ரசகுல்லா ரசகுல்லா தான். டேய் என்னடா சிரிப்பு? என்ன ரசகுல்லா? இல்ல மதுரை நே ரூம்ல ஒரு ரசகுல்லா இருக்கு, போய் காபி குடிச்சு வர சொன்னாரு. மேல இருந்து கீழ வரைக்கும் பார்த்தேன், உண்மையிலே ரசகுல்லா ரசகுல்லா தான். டேய் வாய் மூடுற. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, நீ வேற. ஏங்க உங்களுக்கு ஹார்ட்டா லிவரா கிட்னியா? ஹார்ட் லிவர் இல்லங்க, உங்களுக்கு மூணுத்துல எது ப்ராப்ளம்னு கேட்டேன். டேய் என்னடா உளறற, ஒண்ணுமே புரியல. அது இல்லங்க, மதன வீட்டுக்கு தினமும் நிறைய பேர் வராங்க. ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம்னு வரு, இன்னொருத்தர் கிட்னி ப்ராப்ளம்னு வரு, இன்னொருத்தர் லிவர் ப்ராப்ளம்னு வரு. அவங்களுக்கெல்லாம் மதுரை என்ன கொள்ளையற்ற பணத்திலிருந்து 5000 10000 தூக்கி கொடுப்பாரு. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, அதனால என்ன ப்ராப்ளம் கேட்டேன். உண்மையிலேயே இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்வாரா? ஆமாங்க, அவங்க தங்கச்சி ஒரு தடவை ஹார்ட் ப்ராப்ளத்துல படுத்துட்டாங்க. அப்போ ஆபரேஷன் காசுல இருந்துக்காண்டி முதல் முதல்ல திருடவே போனாரு. திருடிட்டு வரதுக்குள்ள அவங்க தங்கச்சி போயிட்டாங்க. அப்போ நம்ம தங்கச்சி மாதிரி இந்த நாட்டுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு ஒரு தடவை திருநாள் திருட்டுதான், 10 தடவை திருநாள் திருட்டுதான்னு திருடவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்பத்துல இருந்து யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்துருவாரு. அதனாலதான் இந்த ஏரியாவிலே மதுரைனா ஒரு தனி மரியாதை. போதுண்டா. ஏண்டா அங்க கடையில நாயர் பையன் இல்லன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு, இங்க வந்து என்ன கதை விட்டுட்டு இருக்க? இல்லண்ணா, ஒரு ராத்திரி பூரா அவங்க கூட தனியா தங்கிருக்காங்க. அப்ப கூட உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அதான் உங்க அடிமனு சின்னன்னு அள்ளி விட்டுகிட்டே இருக்கேன். கண்ணு குளிச்சியாதான் கிடைச்சதுனா அள்ளி விடுவீங்களே. போடா இந்த பேஸ்ட் பிரஷ், ஒரு செட் டிரஸ் இருக்கு, குளிச்சுட்டு பொம்பளை மாதிரி சீக்கிரம் ரெடி ஆகு. புடி பதரே. ரசகுல்லா ரசகுல்லா தான். ஐயையோ, ரசகுல்லா சமாச்சாரம் எல்லாம் சொல்லி தொலைச்சிட்டானா? என்ன, நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்றீங்க? உங்களை போய் அனவசியமா கிரிமினல்னு சொல்றாங்க. ஐயோ, நான் என்னதான் வாரி கொடுத்தாலும் இன்னொரு இடத்துல இருந்து எடுத்ததுதான், அதனால திருட திருடன்தான். எனக்கு கூட இப்போ திருடணும்னு ஆசை வந்துருச்சு. திருடணும்னா? ஒரே ராத்திரி தான் எங்கூட இருந்த, என் காத்து உன்ன இப்படியா மாத்தணும்? அது இல்ல, நான் திருட நினைச்சது உங்க மனச. ஐயோ இத பாருமா, நான் திருடேன். சாதாரணமாவே ராத்திரி நேரத்துல வீட்டுல தங்க மாட்டேன். அப்புறம் எத்தனை மாசம் உள்ள இருப்பேன் எத்தனை மாசம் வெளியிருப்பேன்னு சொல்ல முடியாது. அதனால என் காம்பினேஷன் உனக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாது. நீ உன் அளவுக்கு டாக்டர் இன்ஜினியர் இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு பாரு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நீங்களே என்ன ரசிச்சு ரசகுல்லான்னு சொல்லிருக்கீங்க. அய்யோ, தெரிஞ்சிருந்தா உன்னை நான் மிளகா பச்சி சொல்லிருப்பேன். குட் மார்னிங் தாய்க்குளமே. குட் மார்னிங்.
மணி 10 ஆக போகுது கொஞ்சம் சீக்கிரமா எந்திரச்சு குடி லலிதா அம்மா வந்தற போறாங்க வந்தா என்ன வந்தா என்னவா நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீனா ராத்திரி ஒருவேளை லேட் ஆயிருக்குமோன்னு மறுபடியும் எம்மால தான் சந்தேகப்படுவாங்க எந்திரச்சு குடிமா என்னது கொஞ்சம் ரொமான்ஸா தூக்குங்க ரொமான்ஸா தூக்குறதா ஐயோ போ போய் குடி என்னாச்சுமா பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போங்க இத பாரு பாத்ரூம் வரைக்கும் எல்லாம் கூட்டி போறேன் ஆனா குடிக்க வேணாம்னு சொல்லிராத அது என்னால முடியாது சரி போ போய் சீக்கிரமா குளிச்சிட்டு டக்குன்னு வந்துரு அண்டவா இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும் இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே தப்பான காரியம்தான் ஆனா நல்லபடியா சக்சஸ் ஆயிருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளோ வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணுவோன்னு முதல் தடவையா ருத்ர விஷயத்துல இறங்கனே முக்கால் கணத்தை கரெக்ட்டா தாண்டிட்டேன் இன்னும் கால் கணம் தான் பாக்கி அந்த கால் கணமும் நல்லபடியா தாண்டி ஜெயம் உண்டாகணும்